சென்னையின் பல்வேறு இடங்களில் இடி மின்னலுடன் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் வெள்ளமென பெருக்கெடுத்த மழை நீரால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. சென்னை புறநகர் பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழை. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் மக்கள் அவதி. கனமழையால் சென்னை ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். பல கிலோமீட்டருக்கு வரிசை கட்டி நின்ற வாகனங்கள். வங்கக்கடலில் உருவாகியது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்திற்கு மேலும் 3000 கன அடி நீர் திறக்க வேண்டும். டெல்லியில் நடைபெற்ற காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் கர்நாடக அரசுக்கு உத்தரவு. மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல். நாடாளுமன்ற இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து சட்டமானது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 8 தங்கப்பதக்கங்களை பெற்று 33 பதக்கங்களுடன் 4வது இடத்திற்கு இந்தியா முன்னேறியிருப்பது மகிழ்ச்சியளிப்பதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதாய் சின்னம்மா பாராட்டு. உலகரங்கில் இந்தியாவின் பெருமையை நிலைநாட்டிய அனைத்து வீரர் வீராங்கனைகளுக்கும் வாழ்த்து. கனமழை காரணமாக சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள பெட்ரோல் பங்க் மேற்கூரை சரிந்து விழுந்த விபத்து. பங்க் ஊழியர் ஒருவர் உயிரிழப்பு. படுகாயமடைந்த 7 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை. மழைக்காக பெட்ரோல் பங்கில் ஒதுங்கியவர்கள் விபத்தில் சிக்கிய பரிதாபம். மேற்கூரை விழுந்ததில் இருசக்கர வாகனங்களும் சேதம். செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் அக்டோபர் 13 தேதி வரை நீட்டிப்பு. சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தில் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டம். ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று 10 ஆண்டுகளுக்கும் மேலாக காத்திருக்கும் தங்களுக்கு உடனடியாக பணி வழங்க கோரிக்கை. தமிழகத்திற்கு காவிரியில் தண்ணீர் திறந்துவிட எதிர்ப்பு தெரிவித்து நேற்று கர்நாடகாவில் முழு அடைப்பு. கன்னட ஆதரவு அமைப்புகள் ஆங்காங்கே போராட்டம் நடத்தியதால் பெங்களூருவில் பரபரப்பு. காவிரியில் தண்ணீர் திறந்துவிட மறுக்கும் கர்நாடக அரசுக்கு கண்டனம். திருச்சியில் கர்நாடக மாநில பேருந்துகளை மறித்து தமிழக விவசாயிகள் போராட்டம். கர்நாடக அரசு தண்ணீர் திறந்துவிட வலியுறுத்தி திருச்சி காவிரி ஆற்றில் இறங்கி விவசாயிகள் போராட்டம். தமிழகத்திற்கு தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடகா மற்றும் மத்திய அரசை கண்டித்து முழக்கம். பெங்களூருவில் செய்தியாளர் சந்திப்பின் போது நடிகர் சிதார், கன்னட அமைப்பினரால் வெளியேற்றப்பட்டது வேதனை அளிக்கிறது. கன்னட மக்கள் சார்பில் மன்னிப்பு கேட்ட நடிகர் சிவராஜ்குமார். ஜெயிலரில் ஏன் நடித்தாய் என சிவராஜ்குமாரை கன்னட அமைப்புகள் கேள்வி கேட்குமா? நடிகர் சிதார்த் விவகாரம் தொடர்பாக இயக்குநர் கே பாக்யராஜ் கேள்வி. உனக்கு தெரியும் என்னென்னா, இப்போ எல்லாமே மாறி போச்சு. பேன் இண்டியான்னு வந்ததுனால இப்போ யாருமே எந்த மாதிரியும் கிடையாது அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். ஆனால் அவங்க அவங்க ஊரில் பாலிட்டிக்ஸ்க்காக ஏதாவது ஒன்று செய்யணுமே அப்படிங்கிறது. கள்ளக்குறிச்சி அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் தனது 2 குழந்தைகளுடன் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளித்து தற்கொலை. மகள் மற்றும் பேத்திகள் உயிரிழந்ததை நேரில் பார்த்த தந்தை அதிர்ச்சியில் உயிரிழப்பு.
சென்னை மதுரவாயலில் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்த 4 வயது சிறுவனின் தம்பியான 5 மாத குழந்தைக்கு டெங்கு அறிகுறி. தொடரும் பாதிப்புகளால் பெற்றோர் பொதுமக்கள் அச்சம். மகளிர் உரிமை தொகைக்காக சென்னையில் மட்டும் சுமார் 4000 திருநங்கைகள் காத்திருப்பதாக தகவல். விண்ணப்ப படிவத்தில் 3 பாலினத்தவர் பிரிவு இல்லை என ஊழியர்கள் கூறுவதாக வேதனை. நீதிமன்றம் ஒன்று சொன்னால் உங்கள் போக்கில் ஒன்று செய்கிறீர்கள். சுங்கச்சாவடி வழக்கில் தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கண்டனம். ஆடு திருடர்களால் சிறப்பு உதவி ஆய்வாளர் பூமிநாதன் கொலை செய்யப்பட்ட வழக்கு. குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதித்து புதுக்கோட்டை மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பு. மத்திய பிரதேசத்தில் 12 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம். சிறுமி உதவி கேட்டு உதவாதவர்கள் மீது நடவடிக்கை பாயும் என போலீசார் எச்சரிக்கை. நாடு முழுவதும் புழக்கத்தில் உள்ள 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்ற இன்றே கடைசி நாள். இதுவரை 93% நோட்டுகள் திரும்பி வந்துவிட்டதாக ரிசர்வ் வங்கி தகவல். இரண்டாயிரத்தி 2024 ஆண்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைபெற வாய்ப்புள்ள மத்திய சட்ட ஆணைய வட்டாரங்கள் தகவல். டெல்லியில் ஹெல்மெட் மற்றும் முகமூடி அணிந்து 60 சவரன் நகை கொள்ளை. நகைக்கடையில் துப்பாக்கி முனையில் நடைபெற்ற கொள்ளை சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை. நாளை தெலுங்கானா செல்கிறார் பிரதமர் மோடி. 13000 கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். மணிப்பூரின் இம்பால் பகுதிகளில் ஊரடங்கை தளர்த்தியது மாநில அரசு. காலை 5 முதல் இரவு 11 மணி வரை மக்கள் வெளியே செல்ல அனுமதி. காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு தூய்மை இயக்கத்திற்கு அழைப்பு விடுத்த பிரதமர் நரேந்திர மோடி. தூய்மையான எதிர்காலத்தை உருவாக்க உன்னத முயற்சியில் சேருங்கள் என அழைப்பு. விமானத்தில் பெண் பயணி மீது தவறுதலாக காஃபி கொட்டிய விமான பணிப்பெண். பயணியிடம் மன்னிப்பு கோரியது ஏர் இந்தியா. அடுத்த 10 ஆண்டுகளில் மாணவர்களுக்கான சிறந்த இடமாக இந்தியா திகழும். அனைத்து துறைகளில் இந்தியா சாதனை படைத்து வருவதாக உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேச்சு. டெல்லி ஆசாத்பூர் காய்கறி சந்தையில் திடீரென நேரிட்ட தீ விபத்து. கொழுந்து விட்டு எரிந்த தீயை பல மணி நேரம் போராடி அணைத்த வீரர்கள். ₹100 கோடி நஷ்ட ஈடு கேட்டு மேனகா காந்திக்கு இஸ்கான் அமைப்பு நோட்டீஸ். பசுக்களை இறைச்சிக்கு விற்பதாக கூறுவது ஆதாரமற்றது என கண்டனம். மேட்டூர் காவலர் பயிற்சி பள்ளியில் பயிற்சி காவலர்கள் 54 பேர் மர்ம காய்ச்சலால் பாதிப்பு. விநாயகர் சதுர்த்தி பாதுகாப்பு பணிக்கு சென்றுவிட்டு திரும்பியவர்களுக்கு சிகிச்சை. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் ஜெனரேட்டர் இயக்க ஆளில்லாததால் இருளில் தவித்த நோயாளிகள். அதிகாரிகளின் அலட்சியத்தால் அல்லல்படும் மக்கள். கோவை அருகே லாரி சக்கரத்தில் சிக்கி 2 வயது குழந்தை உயிரிழப்பு. தனியார் நிறுவனத்தின் கேட் முன் விளையாடி கொண்டிருந்த போது நிகழ்ந்த விபரீதம். விழுப்புரம் அருகே தரமற்ற முறையில் போடப்பட்ட பாதாள சாக்கடை பள்ளத்தில் சிக்கிய அரசு பேருந்து. ஓட்டுநரின் சாமர்த்தியத்தால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய பயணிகள். விருதுநகரில் தீப்பெட்டி தொழிலாளர்களுடன் ஆளுநர் ஆர் என் ரவி கலந்துரையாடல்.
தீப்பெட்டி உற்பத்தியில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வலியுறுத்தல். சாத்தான்குளம் வட்டார வளர்ச்சி அலுவலக வாயிலில் கபடி விளையாடிய போதை ஆசாமி. பிடிஓ அலுவலக வாசலா அல்லது டாஸ்மாக் பார் வாசலா என மக்கள் கிண்டல். ராமநாதபுரம் அருகே பைக் மீது பள்ளி பேருந்து மோதிய விபத்தில் நிறை மாத கர்ப்பிணி உயிரிழப்பு. படுகாயமடைந்த கணவருக்கு தீவிர சிகிச்சை. வெளிநாடுகளிலிருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு கடத்தி வரப்பட்ட 23 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் பறிமுதல். மலேசியா, சார்ஜா மற்றும் துபாயிலிருந்து வந்த 3 பயணிகளிடம் விசாரணை. கனமழையால் குற்றாலத்தில் கடும் வெள்ளப்பெருக்கு. மெயின் மற்றும் ஐந்தருவியில் குளிக்க தடை. சென்னையில் சாலையில் சுற்றித் திரியும் மாட்டின் உரிமையாளருக்கு 10,000 ரூபாய் அபராதம். மேயர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். சென்னை ஆவடியை அடுத்த அண்ணனூரில் உயர் மின்னழுத்த மின்கம்பத்தை அகற்றாமல் மழைநீர் வடிகால்வாய் பணி. புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் புகார்.